திருமிகு ராஜலட்சுமி, சனாதனத்தின் அடிப்படையில் பெண்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் நாரி சக்தி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு கட்சி, எந்த இடத்துலையும் பெண்களை பாதுகாக்கவில்லை. இந்த 10 ஆண்டுகளில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? நிர்பயா நிதியை ஒதுக்கினாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நிர்பயா நிதி 1000 கோடி ஒதுக்கப்படுது. ஆனால் அதனால் கிடைத்த பலன் என்ன? நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி மேலோங்கி நிற்கிது. அதாவது மொத்தம் பொதுவாக வந்து எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலன்னு, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 1% பண்ணாலும் என்ன செஞ்சு இல்லை, நான் சொல்கிறேன். இந்த திரிணாமுல் காங்கிரஸ் நடக்கிற கவர்மெண்ட்லையும் நடந்திருக்கு, அந்த இடத்துலையும் நடந்திருக்கு, பெங்காலையும் நடந்திருக்கு, கேரளாலையும் நிறையா நடந்திருக்கு. ஏன்னா ரிப்போர்ட் வருது, அதனால் எல்லா இடங்கள்லையும் நடக்கும். இதற்கு காரணம் என்னென்னு பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த குற்றவியலில் மாட்டிக்கொண்ட பெண்களுக்காக சுதார கோஷ் திட்டம்னு கொண்டு வந்து அதில் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, சமுதாய உதவி, லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விதவைகளுக்கான ஒரு இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது பிஜேபி பீரியடில். அடுத்தது சக்தி மையங்கள் எனப்படும் ஒன் ஸ்டாப் திட்டம், ஓபிசி திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு நம்பர் கால் நம்பர் கொடுத்து நீங்கள் கால் பண்ணலாம். அதற்கு பிறகு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கலைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்கும் திட்டங்களை வைத்திருக்காங்க. ஸோ இதை மாதிரி அதே சமயத்தில் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரொமோஷன் திட்டங்களில், எம்எஸ்சி இந்த மாதிரி இதில், முத்ரா வங்கி எல்லாத்துலேயும் பெண்களுக்கு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக கைத்தூக்கி விடக்கூடிய முயற்சி. இல்லை, பெண்கள் மீது வன்முறையை அத்துமீறலை தொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு அச்சமூட்டக்கூடிய வகையிலோ தண்டிக்கக்கூடிய வகையிலோ என்ன பாடத்தை கற்பிச்சிருக்கு? அதுதான் வந்து நம்ம லீகல் சிஸ்டத்தில் இருக்க சர்க்கிள் வந்து இவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறதே பாதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியாரன் போட்டு அடிப்பான் வீட்டில், அதை பார்த்தா இதெல்லாம் சமைக்கிதான்னு நம்ம தமிழ்நாட்டிலே சொல்லி அனுப்புகிறாங்க. தமிழ்நாட்டு ஒரு வளர்ந்த மாநிலம், நல்லா ஒரு தனியாக பெண்கள் போலீஸ்காரங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. இங்கே கூட பிடிச்சி அடுத்த நாள் என்ன பண்ணுறா, அவனும் அவன் வெட்டுறான், இல்லாட்டி இது கள்ள தூக்கி போடுது. ஆகையினால இப்படி பிரச்சனைகள் ஆகுது. ஆகையினால இது மாதிரி இந்த குடி ட்ரக், இவங்க ஒருத்த சகோதரி சொன்னாங்க ட்ரக்ஸு. ஸோ இதை மாதிரி எல்லாம் விஷயங்கள் நிறையா வந்து புழக்கத்தில் வருகிறது. இது வெளிநாட்டிலையும் வருகிறது, உள்நாட்டிலையும் இது பண்ணி வருகிறது. மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் மக்களை ஈடுபடாமல் பார்த்துக்கொள்ளணும். ஆண்களையோ பெண்களையோ, பெண்களும் சேர்ந்து குடிக்கிறாங்க கள்ளச்சாராயத்தில், பெண்களும் சேர்ந்து செத்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கு. அதனால இந்த கட்சின்னு இல்லாமல் எந்த கட்சி ஆள்ற மாநிலம், இந்த மாநிலம் அந்த மாநிலம் இல்லாமல் இருக்கிறது. இது அவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிட முடியும், கடந்து போயிட முடியாது. ஆகையினால இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாரும் சேர்ந்து எல்லாரோட பங்களிப்பு இருக்கணும். ஒரு கருத்து பகிர்வு இருக்க வேண்டும். அந்த கருத்து பகிர்வு ஒழுங்காக எடுத்து செல்லப்பட வேண்டும். இந்த ஆண்கள் ஏன் இப்படி ரேப் பண்றாங்கங்கிற காரணத்தை உளவியல் ரீதியாக அணுகணும். பொண்ணை அட்டாக் பண்ணா உடனே ரேப் பண்றது, அவங்க குடும்பத்தில் இருக்க பொண்ணை தூக்கிட்டு போறது, இங்க ஒரு திரைத்துறையில் வந்து பணம் கொடுக்கிறவரு பெண்ணை வீட்டில் இருக்க பொம்பளை தூக்கிட்டு போயிடுவார், நிர்வாணம் ஆக்கிடுவாருங்கிறது சாதாரணமாக பத்திரிகைகள் எழுதுறாங்க. நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துலாம் எழுதுறாங்க. ஆகையினால செத்து போனவங்களும் உண்டு இதில். ஆகையினால இங்கே நம்ம ஊர்லயும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது. ஆகையினால இதெல்லாம் நடக்கலாமா, நடக்கிறவங்களும் நம்ம விட்டு வைக்கலாமா, இதுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? சுமோட்டோ வந்து ஹைகோர்ட் எடுக்குமா, சுப்ரீம் கோர்ட் எடுக்குமா? எடுத்தாலும் அதில் என்ன விஷயம் வரப்போகுது? இப்போ லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, சகோதரி சொன்னாங்க காங்கிரஸ்ல இருந்து லீகல் ப்ரொவிஷன் இருக்கு, பெண்களுக்கு நல்லா ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டியது. இந்த பிஜேபி மாதா தாம் இந்தியாவும் பிஜேபி மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே நதிகள் பெண்களாகவும், பெண்கள் வந்து தாயாகவும் நாடாகவும் பார்க்கப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இப்போ ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் பெண்கள் தேவைப்படுறாங்களே தவிர, மித்தபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் பெண்கள் தான் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு. தெய்வமாக கொண்டாடுற அதே நாட்டை தானே ஒரு மணி நேரத்திற்கு 41 சம்பவங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றம். அதான் இன்னொரு விஷயம், செக்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. வேலை இல்லாத ஆண்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், இதனால சொல்கிறீங்களேன்னு சொல்லாதீங்க. நான் ஒரு பொருளாதார பேராசிரியர், ஏன்னா நாமக்கல் பக்கத்தில் பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. அதுவே கேரளாவில் அது மாதிரி ஹரியானாவிலிருந்து பொண்ணு கொண்டு போய் தான் மற்ற இடங்களில் கல்யாணம் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில்
ஏரியாவில். ஸோ இதை மாதிரி பெண்கள் ரேஷியோ ரொம்ப குறையா இருக்கு. ஆகையினால் கல்யாணம் ஆகாமல் இப்படி சுற்றிட்டு வர்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு சமூக பிரச்சனை, இது தீர்வு காண்றதுனால இன்னைக்கு சமூக பிரச்சனை தான். சமூக பிரச்சனைக்கு என்ன சமூக காரணங்கள், என்ன பொருளாதார காரணங்கள், என்ன மனநிலவியல் காரணங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். சும்மா உட்காந்து மோடி அரசு தான் இது காரணம் சொல்ல முடியாது, திரிணாமுல் காங்கிரஸ் தான் காரணம் சொல்ல முடியாது, இங்கே கேரளாவில் மோகன்லால் மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இந்த அரசு டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு வந்தப்ப ஒவ்வொரு தனிநபருடைய தரவுகளையும் திட்டங்களை வேகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் இந்தியால தான் ஒரு அதே வேகத்தை பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்கள்ல தண்டனை பெற்று தருவதற்கு பயன்படுத்தணும். கால் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் நம்பர் நீங்க கால் பண்ணா உடனே இது பண்ண 108 ஆம்புலன்ஸ் மாதிரியும் கால் நம்பர் கொடுத்தா உடனே பெண்களுக்கு எதிரான குற்றம் இருந்தா அந்த பொண்ணு உயிரோட இருந்தா தானே கால் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரால இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்த்த முடியும் நம்புறீங்களா? என்ன சொல்றீங்க? ஒரு டோல் ஃப்ரீ நம்பரால ஒரு புகார் தெரிவிக்க இன்னைக்கு ஆம்புலன்ஸ் கூட்ட உடனே வரலையா? ஒரு கால் நம்பர் கொடுத்து அதுக்கு உடனே ஒரு போலீஸ் வரும்னு சொன்னா எவனாவது ரேப் பண்ண ட்ரை பண்ணுவானா? அதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கா? இன்னைக்கு வந்து நடந்திருக்கிறது என்னன்னா, ஒரு இது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க எம்டி படிக்கிற சர்ஜனுக்கு, அது கார்டியாக் சர்ஜனுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ சமுதாயத்துக்கு பெரிய இழப்பு, அந்த பெண்ணை ஒரு ஒரு பெரிய அது வந்து மாணவர் மத்தியில் பெரிய ஆர்ப்பாட்டம். நீங்கள் வந்து கல்கத்தாங்கிறதுனால இவ்வளோ பிளேரப் ஆச்சு. நீ எத்தனை இடங்களில் இதெல்லாம் மூடி மறைக்க போடுகிறது? நம்ம ஈரோடு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் நடந்தது, ஒரு பெண்ணு செத்து போச்சு, கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலையாச்சு, அதுக்கு லவ் ஃபெயிலியர்னு காரணம் சொல்லிட்டாங்க. ஸோ எத்தனையோ பத்திரிக்கை ஊடகங்கள் எழுதிச்சு இது இல்லை விஷயம், வேற யாரோ வேற ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பெரிய புண்புலம் இருக்கிறவங்க அதை பண்ணியிருக்காங்களா? பெண்களுக்கு எதிரான ஒவ்வொரு சம்பவங்களும் சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்படணும். அந்த மாற்று கருத்தில் செய்து இல்லை, எல்லாம் விசாரிக்கப்படணும், உடனடியாக தண்டனை வழங்கப்படணும். இன்றைக்கி தீதி சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, உடனே ஒரு மாதத்துக்குள்ளே யாருனாலும் கொலை பண்ண இது சுட்டு கொண்டு வருவோம்ட்டுருக்காங்க. ஏற்கனவே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஒரு வாரம் ஒரு வாரத்தில் 10 நாட்கள் தண்டனை. ஜெயலலிதா அம்மையார் தான் ஒரு உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படியோ கரெக்டாக அதை ஃபயர் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி தைரியம் யாருக்கு இருக்குதுன்னு தெரியல. ஜெயலலிதா அம்மையார் தான் பிறந்து வரணுமா இல்லை என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்றீங்களா, இல்லை சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை தரணும்னு சொல்றீங்களா? அதாவது சட்டத்தின் அடிப்படையிலும் தண்டனை தர வேண்டும், ஒரு மிரட்டலும் இருக்க வேண்டும். மிரட்டல் இருந்தால் தான், நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், ஆண்மை நீக்க வேண்டும் விஞ்ஞானபூர்வமானு ஜெயலலிதா அம்மையார் தான் சொன்னாங்க. அதை பிடிச்சி 4 பேருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், பிடிச்சி 2 பேருக்கு ஆண்மை நீக்கினாங்கன்னா எல்லாம் பயப்படாதான் இருக்கும் அப்படின்ற கருத்து எனக்கு தெரியல. திரும்பி